எங்களோட காலேஜ் படிச்சு அண்ணாவை நம்பி நான் இந்த ஃபுட்டு கொடுத்தேன். செமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பிரியாணி இருந்தாலும் சரி, ஸ்வீட்டா இருந்தாலும் எல்லாமே யூனிக்கா இருந்துச்சு. ஆனா வேற லெவலா இருந்துச்சு டேஸ்ட். எங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஹபீப் சொல்றவங்களை இன்ஸ்டாகிராம்ல நாங்க பரிச்சயப்பட்டோம். Tomato.
50 கிலோ சீரக சம்பா அரிசியில் மட்டன் தம் பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். லெட் ஸ்டார்ட். பாஸ்மதி ரைஸில் எக்கச்சக்கமான பல்க் குக்கிங் வீடியோ பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து 20 கிலோ வந்து பிரியாணி பண்ணுறோம். மட்டன் பிரியாணி விறகடுப்பில் தான் செய்கிறோம். ரெண்டு பிரியாணிக்குமே பார்த்திங்கன்னா வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் வேறு, அதுக்கு நம்ம போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியுமே வந்துட்டு வேறு வேறு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். வெங்காயத்து கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம சுருள் பட்டை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வந்து மரப்பட்டை தான் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காடமம். எஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டோம். இப்போ வந்து நம்ம ஆயில் அண்ட் கீழே போட போகிறோம். ஆரம்பிக்கலாமா? பச்சை மிளகாய், மல்லி, புதினா, நல்லா பழைய சீரக சம்பா அரிசி இது. இதில் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்கிறோம். ராக் சால்ட்.
பிரியாணியும் நல்ல சிக்கன் கிரேவி இருந்தது. செஃப் ஹபீபோட ஃபுட்டும் குவாலிட்டியும் அதே மாதிரி சர்வீஸும் எல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லோரும் செஃப் ஹபீபோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடுதல் பாருங்கள், அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டி உள்ள நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மட்டன் பிரியாணி நல்லா இருந்தது. மட்டன் எல்லாம் நல்லா பாகத்துக்கு வெந்திருக்குது, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இதாக இருந்தது. அதே மாதிரி அந்த கேசரி, சேமியா கேசரி நல்லா இருந்தது. இது வரைக்கும் சேமியா கேசரி நான் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதே இல்லை. சேமியா கேசரி நல்லா இருந்தது. சிக்கன் கிரேவி நல்லா இருந்தது, அதெல்லாம் சாப்பிட்ருந்தேன். ஆனால் அந்த சேமியா கேசரி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மொத்தத்தில் நல்லா இருக்குது, நல்லா சமைச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு அச்சாரத்துக்கு வந்திருந்தேன், சாப்பாடு சாப்பிட்டு பக்கத்தில் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஆறு சமையல் வச்சாங்க கேட்டேன், அவன் தெரியலன்னு சொன்னான். அப்படி வெளியே வந்தாங்க, விசிட்டிங் கார்டு தான் கொடுத்தாங்க. நல்லா இருக்க சாப்பாடு கடை சூப்பராக இருக்குது, அடிப்பொழியாக இருக்குது. ஒரு அச்சார பரிபாடிக்கு வந்துட்டேன் நாட்டுக்கலி. அப்போது எங்களை பஸ்ட்டை கழிச்சு நோக்கும்போ நல்ல டேஸ்ட் ஆயிருந்தோம். ஆடு பிரியாணியும் பின்ன கோழிண்ட கிரேவியும் பின்ன ஒரு சேமியன்ற ஒரு ஸ்வீட்ஸும் உண்டாயிருந்தேன். ഹബീബ് റഹ്മാൻ എല്ലാ ഫംഗ്ഷനിലും മൂപ്പനെ വിളിക്കുക. ഇതാ ഹബീബ്, ആളുടെ വിസിറ്റിംഗ് കാർഡ് ഇതാണ്. ആളുടെ ഫോൺ നമ്പർ 8547585562. അല്ലെ ഇൻസ്റ്റാഗ്രാം, വാട്സപ്പ്, ഫേസ്ബുക്ക് എല്ലാത്തിലും ഉണ്ട്, യൂട്യൂബ് കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. ആർക്ക് കൊടുക്കാം, നല്ല നീറ്റായ സർവീസ്, നല്ല ബഹുമാനത്തോടെ നല്ല നല്ല രീതിക്ക് ചെയ്തു കൊടുക്കുന്നു, സൂപ്പറായിരുന്നു. വർക്ക് ഔട്ട് ഫുഡ് അടിപൊളി. സേമിയ ഡെസേർട്ട് അടിപൊളി, വേറെ ലെവൽ. താങ്ക് യു. എമ്മളോട് ഫംഗ്ഷനുക്ക് ഹബീബ് ചൊല്ലുറവങ്ങളെ ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ നമ്മൾ പരിചയപ്പെട്ടോ, പരിചയപ്പെട്ടിട്ട് കൂപ്പിട്ട് കാൾ പണണോ, കാൾ പണി അത് അവങ്ങളുടെ ഫുഡ് എല്ലാമേ നല്ലത്, സർവീസ് എല്ലാം നല്ലായിരുന്നത്. നമ്മൾ കൂപ്പിട്ട് ടൈത്തേക്ക് എല്ലാമേ വന്ന് പണി കറക്റ്റാ പണി കൊടുത്തിട്ടാങ്ക. ഫുഡെല്ലാം നല്ലായിരുന്നത്, ഫംഗ്ഷൻ നല്ല മുറിയ മുടിഞ്ഞത്. നല്ല എല്ലാവരും വൈകുന്നേരം നല്ല സാപ്പിട്ടാങ്ക. ഗസ്റ്റുകൾക്കെല്ലാം എല്ലാത്തും കുടിച്ചത് എല്ലാം നല്ലാർക്കും சொன்னாங்க. ഷെഫ് ഹബീബ് അവർ மட்டன் பிரியாணி வச்சிருந்தாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் முறை, சூப்பரா இருந்தது. எங்களோட காலேஜ் படிச்ச அண்ணாவை நம்பி நான் ஃபுட்டு கொடுத்தேன், செமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பிரியாணியா இருந்தாலும் சரி, ஸ்வீட்டா இருந்தாலும் எல்லாமே யூனிக்கா இருந்துச்சு. ஆனா வேற லெவலா இருந்துச்சு டேஸ்ட். தேங்க்யூண்ணா.